இயக்குனர் கௌதமன் கைது, அதாவது சரியான ஆப்பு. இயக்குனர் கௌதமன் மட்டும் இல்ல, சீமானும் போயிருந்தா கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனா சீமான் தப்பிச்சுக்கிட்டாரு. எப்படின்னா, இரண்டு சமூகத்துக்கு இடையிலே வந்து பிரச்சனையை கலப்பு விட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து பிரிவினைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நேற்று முன்தினமே டிஎஸ்பி ஜாகிர் ஹுசேன் வந்து இந்த மாதிரி குறிஞ்சாங்குளத்து பக்கத்துல சுத்து வட்டாரத்துல யாரு வெளியாட்கள் யாரும் வரக்கூடாது, 144 போட்டிருக்கு, யார் வந்தாலும் கைது செய்யப்பட்டு உள்ளத்துக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருந்தாரு. அதையும் மீறி வந்து இந்த பறையர் சமூகத்துக்கு காந்தாரியம்மன் கோயில் கட்டுற விவகாரத்துல இந்த இயக்குனர் இவங்கெல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாம வந்து புகைச்சல கிளப்பி அமைதியை கெடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு உடனே கைது செய்யப்பட்டு இவரை வந்து தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது சீமானும் இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா சீமான் தம்பிகளை தூண்டி விட்டுட்டு அவரோட பத்திரமா போய் உட்காந்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. இதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு குரூப் முயற்சி இருக்குது. அதுலேருந்து மக்கள் தெளிவாக இருக்கணும், அதுலேருந்து இப்போ தன்னை தற்காத்துக்கணும், அமைதியை காத்துக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய கொள்கை. அதனால இந்த மாதிரி நபர்கள் வந்து சினிமா தொழிலில் வந்து வேலை வெட்டி இல்லாதன்றதுனால இங்கே வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இரண்டு சமூகத்துக்கிடையே ஜாதி கலவரம் மத கலவரத்துங்களை ஏற்படுத்தி விடுறதுக்கு தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்.